வணக்கம். நாம் சாப்பிடுகிற உணவு தான் நம்ம உடம்போட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோவில் நமது சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் வச்சிருக்க உதவக்கூடிய 15 பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளியில் லைகோஃபின் என்கிற ஆன்டி ஏஜிங் பண்பும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்குது. இது நம்ம சருமத்தை தீங்கு விளைவிக்கக்கூடிய புறவுதா கதிர்களிடமிருந்து சருமத்தை பாதுகாத்து சருமம் பிரகாசமாகவும் இளமை தோற்றமாகவும் இருக்க உதவுது. நெல்லிக்காயில் ஒரே பழத்தில் அரிதாக கிடைக்கிற விட்டமின் சியும் விட்டமின் பியும் இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுறது மூலமாக முகப்பெரு பருக்கள் வராமல் பாதுகாத்து வெயிலால் சேதமாகும் சருமத்தையும் பாதுகாக்குது. இது உங்கள் சருமத்தை முதுமை ஏற்படாமல் இளமையாக வச்சிருக்க பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கிற அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சி சருமத்தை பொலிவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுகளில் இருந்து சருமத்தை பாதுகாத்து சருமத்தில் கரும்புள்ளிகள் முகப்பெரு மற்றும் தழும்புகளை குறைக்க பயன்படுது. ஆரஞ்சு மற்றும் அன்னாசி பழங்களை உங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது அதில் இருக்கிற விட்டமின் சி சூரிய ஒளியால் ஏற்படும் சேதத்தில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்கிறது. இது உங்கள் சருமத்தை உள்ளே இருந்து ஈரப்பதமாகவும் வெளியில் இருந்து சாஃப்டாகவும் வச்சிருக்க பயன்படுது. தர்பூசணியில் சரும ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின் ஏ, B1, C இருக்குது. தர்பூசணியில் இருக்கிற 92% நீர் சருமத்தின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுது. இது சருமத்தில் ஏற்படுகிற வீக்கத்தை குறைக்கிறது மூலமாக தோல் சேதத்தை தடுத்து ஆரோக்கியமான பளபளப்பான சருமத்தை கொடுக்குது. பப்பாளி பழத்தில் அதிக அளவில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் லைகோஃபின் என்னும் எம்சேமும் சருமத்தின் சிறந்த ஆன்டி பாக்டீரியாவும் செயல்படுது. சருமத்தில் உள்ள ப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடுவதோடு சருமத்தை மென்மையாக வச்சிருக்க பயன்படுது. நீங்கள் கடையில் வாங்குகிற பெரும்பாலான அழகு சாதன பொருட்களில் பப்பாளி ஒரு உட்பொருளாக இருக்கும். வாழைப்பழத்தில் இருக்கிற விட்டமின் ஏ சருமத்தில் வெளிப்புற காரணங்களால் ஏற்படக்கூடிய கருமையை நீக்கி முகப்பெரு சரும சுருக்கங்களை தவிர்க்கவும் சருமத்தை ஈரப்பதத்தோட மென்மையாக வச்சிருக்கவும் உதவுது. இது உங்களுக்கு ஆரோக்கியமான பளபளப்பான பிரகாசமான சருமத்தை கொடுக்க உதவுது. தேங்காய் பாலில் உடல் சரும ஆரோக்கியத்துக்கு தேவையான எண்ணற்ற தாதுக்களும் விட்டமின்களும் இருக்குது. இது வறண்ட சருமத்தை போக்க உதவுது. பருக்கள் நீங்கி இளமையான பளபளப்பான முகத்தை பெற உதவுது. வெள்ளரியில் இருக்கிற நீர்ச்சத்து சருமத்தின் ஈரப்பதத்தை அதிகரித்து சருமத்தை குளிர்ச்சியாக வைக்க பயன்படுது. இதில் இருக்கிற விட்டமின் சி மற்றும் கே உங்கள் சருமத்தை பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் மாற்றுது. ஸ்ட்ராபெரி பழத்தில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ராக்சி அமிலங்கள் மற்றும் சாசிலிக் அமிலங்கள் எண்ணெய் மற்றும் முகப்பெரு பாதிப்புக்குள்ளான சருமத்தை பாதுகாக்க உதவுது. கூடுதலாக இந்த பழத்தில் இருக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் வீக்க எதிர்ப்பு பண்புகள் முன்கூட்டி ஏற்படுகிற முதுமை தோற்றத்தை தடுக்க உதவுது. ஆப்பிளில் உடலுக்கு நன்மை பயக்கிற பொட்டாசியம், நார்ச்சத்து, மெக்னீசியம் போன்றவை இருக்குது. இது நம்ம சருமத்தை தெளிவாகவும் இளமையாகவும் பளபளப்பாகவும் இருக்க உதவுது. காலை நேரத்தில் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிறது தான் சிறந்தது. அவகடோ பழத்தில் அதிகளவு இருக்கிற ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் சூரியனிலிருந்து வரும் புற உதா கதிர்களால் சருமத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க உதவுது. இது வறண்ட சருமத்தை ஈரப்பதமாக்கி புத்துயிர் பெறுவதற்கும் உதவுது. இது சருமத்தின் மென்மைத்தன்மையை அதிகரித்து முன்கூட்டியே ஏற்படுகிற வயதான தோற்றத்தை தடுக்குது. மாதுளை பழத்தில் இருக்கிற உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின்களும் தாதுக்களும் தீங்கி விளைவிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்தும் புற உதா கதிர்களிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்க உதவுது. மாம்பழத்தில் இருக்கிற பாலிபீனாலிக்ஸ், பீட்டா கரோட்டின், பிளவனாய்டுகள் மற்றும் சாந்தோஃபில்ஸ் சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுது. மாம்பழங்கள் சரும வீக்கத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் சரும நீரேற்றத்திற்கும் முகப்பெரு மற்றும் பருக்களை குறைப்பதற்கும் சரும அமைப்பை மேம்படுத்துவதற்கும் உதவுது. இந்த பழங்களை தவிர உங்கள் சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாக வச்சிக்க வேறு சில விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்ன இல்லைன்னா, தினமும் 6 முதல் 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். உங்கள் சரும ஆரோக்கியத்துக்கு தேவையான தண்ணீரை தாராளமாக குடிங்க. சூரிய ஒளி உடம்புல படுது மாதிரி பார்த்துக்குங்க. நமக்கு தேவை சூரிய ஒளி தான், சூரிய வெப்பம் இல்லை. தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்க, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எப்போதுமே சாப்பிடுங்க. துரித உணவுகளை முடிஞ்ச அளவு குறைங்க. சரும ஆரோக்கியத்துக்கு ஏற்ற பழங்களில் உங்கள் வசதிக்கேற்ற பழங்களை வாங்கி பயன்படுத்தி இளமையாக வாழுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.